வணக்கம். எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பெரிய ஆபத்து. நாடெங்கிலும் வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் மோசடி குறித்து எஸ்பிஐ வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ட்விட்டர் பதிவுகள், எஸ்எம்எஸ், இமெயில் ஆகியவற்றின் மூலமாக மோசடி குறித்து தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐ வங்கி எச்சரிக்கை செய்துள்ளது. வங்கியின் பெயரால் மோசடி நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 நம்பர்களை பட்டியலிட்டு எஸ்பிஐ அதிலிருந்து கால் வந்தால் எடுக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளது. எஸ்பிஐ இதை தெரிவிக்க காரணம் என்ன? டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பர் 8294710946 7362951973 ஆகிய எண்களில் அழைப்பவர்கள் மோசடியாளர்கள் என்றும் அந்த அழைப்புகளை ஏற்க வேண்டாம் என்றும் எஸ்பிஐ தெரிவித்துள்ளது. இந்த மோசடி எண்களை அஸ்ஸாம் மாநில காவல்துறையின் சிபிசிஐடி பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். இது குறித்து அஸ்ஸாம் சிஐடி விடுத்துள்ள எச்சரிக்கை செய்தியில் வாடிக்கையாளர்களுக்கு 8294710946 7362951973 ஆகிய எண்களிலிருந்து அழைப்பு வருகிறது. மோசடியான லிங்க் ஒன்றை அனுப்பி அதில் KYC விவரங்களை அப்டேட் செய்யுமாறு வலியுறுத்துகின்றனர். அதுபோன்ற லிங்க்களை வாடிக்கையாளர்கள் யாரும் கிளிக் செய்துவிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்பிஐ வங்கி அதை ரீட்வீட் செய்துள்ளது. மோசடி தொடர்பாக வாடிக்கையாளர்களின் கேள்விக்கு எஸ்பிஐ வங்கி பதிலளித்தது. வாடிக்கையாளர் ஒருவருக்கு அளித்த பதிலில், உங்கள் எச்சரிக்கை உணர்வை நாங்கள் பாராட்டுகிறோம், இது குறித்து தகவல் அளித்தமைக்கு நன்றி, எங்கள் ஐடி பாதுகாப்பு குழுவினர் இந்த விவகாரத்தை தக்கவைத்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. வாடிக்கையாளரிடம் வங்கி விவரங்கள் கேட்போர் அல்லது மோசடியான லிங்க் ஆகியவை குறித்து தெரிய வந்தால் அது குறித்து ரிப்போர்ட் sbi.co.in என்ற மெயிலில் முகவரி தகவல் தெரிவிக்கலாம். அதாவது report.phishing@sbi.co.in என்ற மெயில் முகவரியில் தகவல் அளிக்கலாம். அல்லது 1930 என்ற தொடர்பு எண்ணில் புகார் கூறலாம். இது மட்டுமல்லாமல் மோசடி முயற்சி குறித்து அருகாமையில் உள்ள சட்ட அமலாக்க அமைப்புகளிடம் புகார் தெரிவிக்கலாம் என்றும் எஸ்பிஐ கூறியுள்ளது. மேலும் மோசடியாளர்கள் எப்படியெல்லாம் அணுகக்கூடும் என்ற விழிப்புணர்வு டிப்ஸ்களை பட்டியலிட்டு கையேடு ஒன்றை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதில் மெசேஜ் ஆப்புகள், எஸ்எம்எஸ், சமூக வலைதளங்கள் ஆகியவற்றின் மூலமாக உங்களுக்கு கடன் தருகிறோம் என்று கூறி அணுகுவார்கள். உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஏதேனும் ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தின் லோகோவை ப்ரொஃபைல் படமாக பயன்படுத்துவார்கள் என்றும் ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது. நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.